ஸோ ஹை கைஸ் நான் உங்களுக்கு பானி ஸோ இன்றைக்கி யோகா வாஷ் சிஸ்டம்லேருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இந்த விவசத்து அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய கதையை கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடியது ஒரு வேலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலோ இல்லை முந்தினு வந்த ஒரு ரெண்டு மூணு பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க இன்றைக்கி இருக்கிறத பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலோ இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் உங்களுக்கு என்னங்க திடீர் திடீர்னு ஒரு பேர் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கேரக்டர்ஸ் முக்கியம் இல்லை நீங்கள் அதை நினச்சி குழப்பிக்க வேண்டாம் ஸோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஓகே புரியும் பட் கேரக்டர்ஸ் என்னென்ன நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் கான்செப்டை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் போதும் ஏன்னா இங்கே கொடுக்கக்கூடியது ஞான உபதேசம் நமக்கு அதுதான் முக்கியம் இந்த ஞான உதேசத்தை வந்து நம்மளுக்கு சுவாரஸ்யமாக்கிறதுக்காக ஒரு கதை ரூபமாக ஒரு சில கேரக்டர்ஸ் சொல்கிறாங்க ஸோ அதனால் கேரக்டர்ஸ் முக்கியம் இல்லை அந்த ஃப்ளோ முக்கியம் இல்லை உபதேசம் தான் நமக்கு முக்கியம் அது மேலே மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கும் ரைட் ஃபைன் இப்போ விபசித்துன்னு ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா வந்து நாலாக பிரிஞ்சார் ஒரு விபசத்து வந்து முக்தி அடைஞ்சிட்டார் இன்னொரு விபசத்து வந்து இன்னும் ரெண்டு பேர் வந்து இன்னும் முக்தி அடையில் ஊர் சுற்றிகிட்டு இருக்காங்க நிறைய பிறப்படுத்திறது இன்னும் ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மான்ரூபமாக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம் ஸோ வசிஷ்டருடைய உதவியினாலே அந்த மான் ரூபம் மாறி ஒரு தேவனுக்குண்டான அழகுடைய ஒரு மனித உருவாக மாறி அவர் வந்து நின்றுட்டு இருந்தார் அப்போ விஸ்வாமித்திரர் கேட்குறார் விபசித்துக்கிட்டே உன்னுடைய விருத்தாந்தத்தை சொல் நீ என்னென்னலாம் பார்த்த அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் பார்த்ததாகவும் ஒரு குழப்பம் ஒரு மாபெரும் உருவம் வந்து பூமியில் விழுகிறதா பார்த்ததாகவும் சொல்லுவார் அந்த உருவம் யாருன்னு சொல்லி அக்னி தேவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பார் அக்னி தேவன் நிறைய ஒரு உபதேசம் செஞ்சிட்ருப்பார் அதுதான் போன பதிவு வரைக்கும் பார்த்தோம் சரிங்களா இதுதான் ஒரு மூணு நாலு பதிவாக பார்த்துருக்கோம் ரைட் இந்த விளக்கங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடித்த உடனேயே அக்னி மகன் வந்து கிளம்பி போயிடுறார் ஓ நீ கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிவிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறார் கிளம்பி போனதுக்கப்புறம் விபசத்துக்கு அப்போ வரைக்கும் பெருசாக எந்த விதமான ஒரு ஞான மனோநிலை அப்படிங்கிறது இல்லை இன்னும் அந்த அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஊற சுற்றி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் இருந்ததுனால அப்படியே இந்த அண்டத்தை வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஒரு தேசங்களை நான் வந்து பார்க்குறேன் இந்த அண்டசராசரத்தையும் நிறைய விஷயங்களை நான் வந்து பார்க்குறேன் அதெல்லாம் நிகழ்வுகள் இப்படி தான் அப்படிங்கிறது இல்லாமல் அத்தனை அத்தனை தோற்றங்கள் தோன்றவும் அழியவும் தோன்றவும் அழியவும் அப்படிங்கிறதும் இருக்குது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு மாதிரி இல்லை ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது நாம் பார்த்த விஷயங்களை எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது முடியவே முடியாதுங்கிற அளவுக்கு இந்த அண்ட சராசரம் முழுக்க அவ்வளவு தோற்றங்களும் அவ்வளவு மறைவுகளும் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இதுக்கு வந்து ஒரு எல்லையும் கிடையாது இதற்கு ஒரு ஓய்வும் கிடையாது இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி அப்படி இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ இப்படி சுற்றிட்டு வந்துட்டு வந்துகிட்ருக்க நேரத்தில் நான் ஏதாச்சியா இந்திர தேவனை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது எனக்கும் அமைஞ்சுது அப்போது நான் இந்திரனை பார்க்கும்பொழுது இந்திரதேவனைகிட்ட சொன்னார் நீ இன்னும் ஒரு தடவை மிருக யோனியில் பிறக்க வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அது பிறந்ததற்கு பிறகு உனக்கு மோற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் இதே போல் நானும் மிருக யோனியில் பிறக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியமும் இருக்குது அப்படின்னு இந்திரன் சொல்ல விவசாயத்துக்கு ஒரு டவுட்டு நான் ஒரு அஞ்ஞானி நான் ஏதோ ஞானம் அடையில ஒரு முக்தி அடையில எனக்கு போதுமான பக்குவம் இல்லை இப்படி ஓர சுற்றிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் ஒரு மிருக யோனியில் பிறக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயம் நீங்கள் தேவேந்திரன் நாலு விஷயம் தெரிஞ்ச மனுஷன் நல்ல இது கெட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இறைத்தன்மை அப்படின்னு சொன்னால் என்னென்ன தெரியும் நீங்கள் இப்படி மிருக யோனியில் பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்ன இது வேடிக்கையாக இருக்குது இது அசம்பாவிதமாக இருக்குது எப்படி அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது இந்திரதேவன் சொல்கிறாரு நீ அஞ்ஞானத்தினுடைய எல்லையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றிட்டுருக்கேன் அதனால் உனக்கு தொடர்ந்து பிறப்பி வந்துக்கிட்டே இருக்கு அதில் ஒரு ஓய்வு இல்லை நான் போகத்தினுடைய எல்லையை பார்க்கணும் அப்படின்னு இருக்கேன் அதனால் உன்னோட அஞ்ஞானத்தினுடைய அந்த தேடல் முடிவு பெறுவது இந்த மிருகயவனையோட முடியும் நான் வந்து போகத்தினுடைய தேடுதல் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால நானும் ஒரு மிருகயவனையில் பிறக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறாரு அப்புறம் அவங்க ரெண்டு பேர் பேசிவிட்டு அப்புறம் ஆனால் தனித்தனியாக அவங்க அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க அப்படி இந்திரதேவன் சொன்ன ஒரு காரணத்தினால தான் இவர் வந்து ஒரு மானனுடைய வயிற்றில் பிறக்கிறார் ஒரு மானாக வளர்ந்து அப்படியே சுற்றிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு வேடுவனால் பிடிக்கப்பட்டு அந்த வேடுவன் தான் வந்து ராமருக்கு இந்த மானை விளையாட்டா பொருளாக பரிசாக கொடுத்துட்டு போகிறார் அப்படி மானா வந்தது தான் நான் ஸோ இதுதான் என்னுடைய விருத்தாந்தம் அப்படின்னு சொல்லி முடிக்கும்பொழுது இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னு சொன்னால் என்னுடைய அஞ்ஞானம் ஞானமற்ற ஒரு தன்மை இங்கே ஒரு அசைவு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறது எது அசைவு மனமானதனுடைய அசைவு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது இது நல்லா இருக்குது இது நல்லா இருக்கு இப்படி போனால் நல்லாயிருக்கும் அப்படி போனால் நல்லாயிருக்கும் ஒரு நாலு பிறப்பு பையனை எடுத்துகிட்டேன் இன்னொரு நாலு பிறப்பு பிள்ளையா போவோம் ஸோ இந்த மாதிரி ஆசைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இல்லையா இல்லை ஒரு நாலு பேரை பொண்ணை எடுத்துகிட்டேன் ஒரு ரெண்டு பேருக்கு தான் பையனாக தான் போய் பார்ப்பேன் இப்படி இருக்கு இல்லையா ஏழையாக பிறந்தேன் பணம் காரனாக போகலாம் ராஜாவாக போகலாம் படம் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்குது அப்போது இந்த மனமானது தொடர்ந்து அசைந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த இருந்து அழியக்கூடிய இந்த ஜகத்தும் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே தொடர்ந்து நமக்கு பற்று அப்படிங்கிறது தான் இருக்கும் இதற்கு பேர் தான் அஞ்ஞானமும் அப்படின்னு சொல்லக்கூடியது அசைவு அப்படின்னு அவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மனிதனுடைய அசைவு தான் இந்த நிலையற்ற ஒரு விஷயங்கள் மேலே நமக்கு ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கும் பொழுது இதுதான் உண்மை இதுதான் நிதர்சனம் இப்படி தான் வாழ்க்கை இருக்கும் போல் அப்படிங்கிறது நமக்கு நாமே ஒரு கற்பனை ஏற்படுத்தி கொண்டு நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ரூபங்களில் நம்ம பிறந்துக்கிட்டே இருப்போம் இதுக்கு மனிதனாக தான் பிறக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வேறு ரூபங்கள் கூட உங்களால் எடுத்துக்க முடியும் சரிங்களா அசை இப்படி தான் பிறப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து எடு நடந்துக்கிட்டே இருக்குது இப்படி இருந்த காரணத்தினால தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு தொடர்ந்து பிறப்புகள் அப்படிங்கிறது இந்த அஞ்ஞானத்தின் பால் எனக்கு இவ்வளோ பிறப்புகள் அப்படிங்கிறது வந்ததுன்ட்டு ராமர் ஒரு வார்த்தை கேட்குறார் விபசித சொல்லி முடிச்சோன்னா ராமர் ஒரு வார்த்தை கேட்குறார் நீங்களோ சங்கல்பமற்றும் இருந்தீங்க சங்கல்பம்னா அசைவற்றும் இருந்தீங்க ஏன்னா அண்டத்தில் கலந்துருக்கும்பொழுது எந்த விதமான அசையும் இருக்காது நீங்களும் எந்த விதமான சங்கல்பமும் அற்று இருந்தீங்க எந்த விதமான அசைவோ சங்கல்பமோ அற்று இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு எப்படி வந்து இந்த மான்வயீற்றில் பிறக்கிறதுக்கு ஒரு மிருகத்தினுடைய உருவெடுத்து பிறக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு அப்படிங்கிறது இருக்கும் இது இது ஒரு மாதிரி முரண்பாடாக இருக்கே அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போது இவர் விவசாயத்தை என்ன சொல்கிறாருன்னா அசம்பாவிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோற்றத்தில் வரும்பொழுது தான் வரும் அதாவது நான் இருக்கேன் இந்த உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு நான் இந்த உலகத்தில் பிறக்க போகிறேன் நான் இந்த உருவத்தில் பிறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவனை தான் அசம்பாவிதம் இங்கே உண்மையாலுமே இரண்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா எல்லாமே பிரம்மத்தினுடைய தோற்றம் தான் எல்லாமே அந்த இறைவனுடைய ஒரு தோற்றம் தான் அப்போ எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கும் பொழுது இங்கே அசம்பாவிதத்திற்கு வாய்ப்பே இல்லையே இங்கே அப்படி ஒன்று நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லையே ஸோ பிரம்மம்னு இருக்குது அந்த பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு எல்லாம் இருக்குது அப்போ சோர்ஸ் ஒன்று தான் சோர்ஸில் இருந்து எல்லாமே வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது இது இது எல்லாமே சோர்ஸாக தான் நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போ நான் என் பேர் நிற்லேன் அப்படின்னு சொன்னாலுமே நான் யார்கிட்டிருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா பேர் தான் சொல்லுவோம் வேற வேறு எது இல்லை இல்லை அப்போது எங்கள் உங்கள் தாத்தா என்ன ஆதி எங்கள் எங்கள் தாத்தா பேர் சொல்லுவோம் அப்போ அந்த சோர்ஸ் அங்கேருந்தான் வந்துருக்கோம் அப்போ இப்படி போயிட்டே இருக்கும்போது ஆதி இது அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ எல்லாமே அதனுடைய வெளிப்பாடாக தான் இருக்குது இந்த மொத்த உலகமும் இந்த உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த இறையினுடைய வெளிப்பாடு தான் அப்போ நம்ம எங்கேருந்து வெளியே வந்தோங்கிறது தான் முக்கியம் அதுதான் நம்மன்னு பார்க்கணும் அப்போ அப்படி பார்த்தோம்னே எல்லாமே அந்த பிரம்மத்திலேருந்து வந்தது தான் அப்போது இரண்டுங்கிற ஒரு தன்மை இந்த இடத்துல இல்லவே இல்லை ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது இல்லையா இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடியது அது இந்த இறைத்தன்மைக்குள்ளேருந்து வந்ததுன்னு சொன்னால் இங்கே உருவங்கள் வேறுபடலாமல் இருக்கும் மனித உருவோ மிருக உருவோ தாவர வகைகளோ ஏதோ ஒன்று உருவங்கள் வேறுபடலாமல் இருக்கும் ஆனால் அந்த ஆத்மான்னு சொல்லக்கூடியது அந்த பிரம்மத்தில் இருந்து வந்தது தான் ஆத்மா ஒன்று தான் அப்படிங்கும் பொழுது தான் அது வந்து பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு உட்படும் இல்லைங்க இது வேற அது வேற அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லையே ஏன்னா ஒன்று ஒன்றுக்கு இண்டிவிஜுவல் கேரக்டர்னு ஒன்று வந்துருமே அப்போ அது பிரம்மத்திலேருந்து வந்தது நம்மளால் சொல்லவே முடியாதுல்ல இதுதான் உண்மையாலுமே அசம்பாவிதம் நான் இருக்கேன் அது இருக்கேன் அவன் வேறே இவன் வேற இது வேற இது வேறேன்னு பார்க்குறதான் அசம்பாவிதம் அது வந்து இன்னும் நம்மனால் அந்த உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ள முடியல இல்லை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான அந்த ஒரு விஷயம் தான் இப்போ இதே போல் இந்த ஆத்மா ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நோக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம முக்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன் இல்லை இந்த இரண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தன்மை இருக்குது நான் இருக்கேன் இந்த உலகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை நம்ம மனசில் ஆழமாக வேறு ஒன்றி பதிஞ்சிருக்கு அப்படின் வச்சுக்கோமே செய்கிறோம் முக்தி அடைஞ்சிட்டோம் பிறவானிலை அதாவது மகா பிரளயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பிறவாநிலை அடைஞ்சிட்டோம் பிறவாநிலை அடைஞ்சதற்கு பிறகும் கூட நமக்கு ஒரு அமைதி அப்படிங்கிறது இருக்குமான்னா இருக்காது ஏன் நீங்களே பரமாத்மா இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன்னா இருந்து தான் எல்லாம் வந்துங்கிறது அப்போ எல்லாமே ஒன்று தாங்கிற தத்துவம் நிலச்சி நிற்கிது நீங்கள் அது இப்போ வரைக்கும் நம்பவே இல்லை அது வேற நான் வேறேன்ட்டு இருக்கிறீங்க அப்போ நீங்கள் மோட்சுன்னு எதை சொல்லி போவீங்க அப்போ மோட்சுன்னு சொல்லி போனாலும் கூட ரெண்டுங்கிற தன்மை இருக்கிறதுனால மறுபடியும் உங்களுக்கு என்ன நடக்கும் திருப்பியும் பிறப்பிறப்புங்கிற ஒரு சுழற்சிக்குள்ளே மாட்டிடுவீங்க சிருஷ்டி பிரளயம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்குள்ளே மறுபடியும் மாட்டிடுவீங்க இதுதான் உண்மையாலுமே அசம்பாவிதம் இதுதான் உண்மையாலுமே அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது எல்லாமே அந்த ஒரு தன்மையிலிருந்து அந்த பிரம்மங்கிற தன்மையிலிருந்து தான் எல்லாமே வந்தது நானும் அந்த தன்மை கொண்டவன் தான் ஸோ அந்த இடத்துல நான்கிறதே வராது இது ஒரு விளக்கத்திற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறது நானும் அந்த பிரம்மம் தான் என்னை சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே அந்த பிரம்மம் தான் அப்படிங்கிறது அப்போ புரியும் இப்பொழுது தான் அடைந்தால் அத்தனை ஆன்மாக்களும் ஒரே இடத்துக்கு போகும் ஒன்ஸ் அங்கே போனோம்னா நான் ரிட்டன் வரணும்னு அவசியம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் சங்கல்பம் நடக்காத வரைக்கும் அசைவு அப்படிங்கிறது நடக்காத வரைக்கும் நம்ம திரும்பி வரணும்னு அவசியம் கிடையாது ஸோ அந்த கட்டுப்பாடு தான் இருக்குது ஒரு ஞானிக்கை எப்பவுமே அந்த கட்டுப்பாட்டில் ஒரு பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருப்பார் ஸோ இந்த நோக்கம் போகும்பொழுது தான் பிறப்பு இறப்பு மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நடக்காமல் இருக்கும் இப்படின்னு விபசித்து ராமருக்கு சொல்லி முடிக்க அன்னைக்கு உண்டான அவை வந்து கலையுது அவங்க அந்த உபதேசங்கள்லாம் கேட்டுட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க வேலையை பார்க்குறதுக்கு போயிடுறாங்க அப்போது விபசித்து ஒரு ராஜாவாக இருந்தவர் தானே ஸோ இவர் தசரதன் என்ன பண்ணுறாருனா இவருக்கு உண்டான அரசருக்கு உண்டான மரியாதையும் மரியாதையெல்லாம் கொடுத்து இவருக்குன்னு ஒரு வீடு கொடுத்து திருமணம் ஏற்பாடு மனைவி ஸோ திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடு செஞ்சு ஒரு மனைவியாலையும் வந்து அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்து ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைடான மனுஷ ரூபத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃப் இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கொடுத்து அன்னைக்கு நாள் முடியுது எப்படி ஒரே நாளில் பொண்டாடி கிடச்சுன்னு கேட்கக்கூடாது அன்னைக்கு கிடச்சிருந்திருக்கும்மா இருக்கும் இன்றைக்கி நம்ம நாள் முடியலன்னா அதை கம்பேர் பண்ணக்கூடாது ரைட் ஃபைன் ஸோ அன்னைக்கு உண்டான நாள் வந்து அப்படியே முடியுது பிறகு அடுத்த நாள் சபை கூடுது சபை கூடும் பொழுது எல்லாரும் அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க இருக்காங்க கப் சிப்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க வசிஷ்டர் பேசுறதுக்காக இந்த அவர் தானே உபதேசம் கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்போ வசிஷ்டர் பேச ஆரம்பிக்கிறார் முந்தைய பதிவில் சிந்துராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசனுடைய இது கவனித்தோம் அந்த கதையை பார்த்துருந்தோம் லீலாவதியினுடைய கதையினுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்துருணும் இந்த சிந்துராஜனுடைய விருத்தாந்தத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சிந்துராஜனுக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே அதிகமான பற்று ஈடுபாடுங்கிறது இருந்தது அஞ்ஞானத்தினுடைய நல்ல முக்தி போயிருந்தார் அஞ்ஞானம் அப்படிங்கிறது முத்தி போயிருந்தது இந்த சிந்துராஜனும் முக்தி அடைந்தார் எப்போ முக்தி அடைந்தார் எப்படி முக்தி அடைந்தார்னு கேட்டால் இதெல்லாம் அஞ்ஞானம் அப்படிங்கிறது உணர்வதற்காக பல பிறப்புகள் எடுத்து பல நிலைப்பாடுகள் அவர் மேலையும் ஊக்கி தாழ்ந்தும் அப்படி பல நிலைப்பாடுகள்லேருந்து பல உருவம் எடுத்து ஏகப்பட்ட லட்சம் வருஷம் கிட்டத்தட்ட அது எத்தனை பத்து யுகம் தான் இவர் வந்து அந்த முக்தி நிலை அப்படிங்கிறது போவார் இதுக்கு என்னென்னா எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அந்த ஆன்மாவுக்கு தானாகவே தெரியுது என்னடா போர் அடிக்குதுடா என்னதுரா அப்படின்னு அது வந்து ஆத்மார்த்தமாக வரும் அதுக்கு எடுக்கக்கூடிய கால அளவும் நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஒரு மெனக்கேடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த மாதிரி இவ்வளவு சிரமப்பட்டு இந்த இருந்து மீண்டு வெளியே வந்து செந்தராஜன் வந்து ஒரு முக்தி நிலைக்கு அவர் போனார்னு ஆனால் அவருடைய மந்திரி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் டொங்கின ஷார்ட்கட்டில் பூந்துட்டார் முருகன் உலகத்தை சுற்றினார் விநாயகர் அப்பா அம்மா சுற்றிட்டாரு தெரியுமா இதே மாதிரி தான் மந்திரி வந்து இந்த அஞ்ஞானத்தை பக்கமே போகலை அவருக்கு எது ஞானம் எது சரியான வழி அப்படிங்கிறத தெரிஞ்ச ஒரு காரணத்தினால அவர் அந்த அஞ்ஞானத்தெல்லாம் தேடி போகிறேன்னு அவர் போகவே இல்லை அது தேவையில்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல அது விட்டு போடு எது அவசியம் தெரிஞ்சிருச்சு இல்லை அதை மட்டும் கவனவை கவனிச்சார் தான் நம்ம ஜீவன் முக்த ரைட்டர் ரெண்டு நிலைப்பாடுகள்லையும் நம்ம ஜீவன் முக்த நிலை அதாவது முக்தி நிலை அப்படிங்கிறத அடைய முடியும் சாய்ஸ் கிட்ட தான் இருக்குது எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கிறார் இந்த ஆண்டு அனுபவித்து முடிக்கிறேங்கிறது கிடையாது முடிக்கவே முடியாது ஏன்னா அந்யானத்திற்கு ஒரு எல்லையே கிடையாது ஏன்னா அந்யானமுங்கிறதே பிரம்மத்தினுடைய ஒரு சுரூபம் தான் பிரம்மம் எப்படி எல்லையற்று பறந்து விரிஞ்சிருக்குதோ அதே போல் அந்யானம் அப்படிங்கிறதும் எல்லையற்று பறந்து விரிஞ்சுருக்கக்கூடியது இதுதான் விபசத்தினுடைய அந்த ஒரு தாத்பரியம் அப்போ இதெல்லாம் ஆண்டை அனுவிக்கும்போது ஒரு இடத்துல நமக்கு போர் அடிக்கும் போர் அடிக்கும் போது என்னடா இருக்கேன்னு ஒரு டவுட் வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த முக்தி நிலையை தானாக தேடுவோம் அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட்டு இதெல்லாம் தேவை இல்லையா இதெல்லாம் கவனம் வைக்க வேண்டாமா ஓகே அப்போ இது அவசியம் அங்கே நேரம் நேரம் முதக்காலே அங்கே வச்சுரு சிம்பிள் இதுதான் இந்த சிந்தராஜனுக்கும் அவருடைய மந்திரிக்கும் உண்டான வித்தியாசம் ஸோ இது நமக்கு சொல்கிறது எப்படி வேணாலும் நீங்கள் இது பண்ணலாம் இது ஷார்ட்கட் ஈஸியாக வேலையை முடிச்சிக்கிறது எது அவசியம் எது சரின்னு புரிஞ்சுட்டு போகிறது அப்படி நான் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரேன் எனக்கு எல்லாம் ஆசையாக இருக்குது தாராளமாக போய் சாமி இன்னும் யார் வேண்டாம்னு சொன்னால் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவி அதுக்கு தானே இந்த உலகம் இருக்குது அது உன்னோடைய விருப்பத்தை பொறுத்து அதுக்கு எடுக்கக்கூடிய கால அளவும் நீ படக்கூடிய மெத்தனமும் ரொம்ப அதிகம் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு பேர் அவித்தை அவசியமற்ற ஒரு விஷயம் துன்பங்கள் ஒரு ஒரு அஞ்ஞானத்தினுடைய ஒரு இது எல் அதுலேயே பயணிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இது ஞானம் அடையும் பொழுது மட்டும்தான் போதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானம் அடையும் பொழுது மட்டும்தான் இது எல்லாம் நிலையற்றுதுங்கிற புரிதல் நமக்கு வரும் அப்படி புரிதல் வரலேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிறப்பில் வந்து அவன் ஞானம் அடையலேன்னு வச்சுக்கோங்களேன் எது சரின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த சரியான பகுதி பாதிக்குள்ளே அவன் போகலேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாலைவனத்தில் பூத்து பூ மாதிரி அது யாரும் பறிக்க போகிறது இல்லை அதனால எந்த யாருக்கும் எந்த பயனும் கிடையாது இல்லைங்களா யாரும் அந்த இடத்துக்கு போக போகிறதும் இல்லை யாரும் அதை பறிக்க போகிறதும் இல்லை அது அப்படியே இருந்து காஞ்சி வறண்டு போயிடாது அதனுடைய அழகு கூட ரசிக்கிறதுக்கு அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிலத்தில் பூத்த பூ மாதிரி அது வந்து ஒரு யூஸும் கிடையாது நீ வந்து இந்த இடத்துல இருந்தும் உனக்கு ஒரு பயனும் இல்லை இந்த இந்த மலர்னு இந்த உயிர்னால எடுத்த உருவனால எந்த விதமான யூஸும் இல்லை ஞானம் அடையலை அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து இந்த பிறப்பிறப்பான அந்த சுழற்சி அப்படிங்கிறதுக்குள்ளே ஈடுபட்டுக்கிட்டே தான் இருப்பேன் இந்த பிறப்பும் உன்னாக்கு எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டால் உன்னுடைய அசைவின் காரணமாக தான் அசைவுன்னா என்ன மனதனுடைய அசைவு இந்த மனதனுடைய அசைவை பொறுத்து தான் மாநிலர்களும் தேவர்களும் அசுரர்களும் சித்தர்களும் வித்யாதாரர்களும் இதர எல்லா ஆன்ம உயிர்களுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரவரனுடைய நோக்கம் என்ன தேவை அப்படிங்கிறது இருக்கோ அதை பொறுத்து ஒரு உடலை ஏ தேர்ந்தெடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து அவர்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடம் சென்ஸ் அவங்க எங்கெங்கே இருக்காங்களோ அங்கங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் எந்த இடத்துல இருந்தாலும் அதற்குன்னு ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லை பொழுது இந்த உடலினுடைய செயல்பாடு நிற்கும் பிரம்மத்தோடு போய் கலந்துருவாங்க ஞானி பிரம்மத்தோட போய் கலப்பாங்க அப்படின்னு நின்றுவாங்க அவர்களுக்கு எந்த விதமான பற்றோ ஈடுபாடோ அசைவோ இருக்காது ஒரு அஞ்ஞானிக்கு மேலே போனதுக்கப்புறம் ஆடடா இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டனே அப்போ அடுத்து என்ன சூஸ் பண்ணு மறுபடியும் வேறு எதுக்கு ஒன்று போவோம் திருப்பி கீழே வர வேண்டியிருக்கும் வேறு உருவங்கள் மாறலாம் வேறு உலகங்கள் வேறு பரிமாணங்களுக்கு எங்கே வேணாலும் போகலாம் பட் அசைவங்கள் இருக்கிற வரைக்கும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் உன் தேவை என்னவோ தேவைக்காக நீங்கள் வந்துக்கிட்டே இருப்பேன் இதெல்லாம் அந்த உணர்ச்சிகள்னால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ ஒரு நிலையில் நீ இன்றைக்கி இருக்கே அந்நியானியாக இருக்கே அப்படின்னு சொன்னால் அது நிலச்சிருக்கு இது மாறணும் அப்படின்னு சொன்னால் இதை காட்டிலும் பலமான ஒன்று வந்து அது மேலே உட்காரணும் அது ஞானம் ஸோ இந்த ஒன்று நிலைத்து இருக்கக்கூடிய ஒன்று அழியணுன்னா அதை காட்டிலும் பலமான ஒன்று வந்து இங்கே வந்து அது நிற்கணும் நிற்காத வரைக்கும் ஏற்கனவே இருக்கிறது தொடர்ந்து சுழற்சியாக நடந்து கொண்டே இருக்கும் அந்த அசைவன் நடந்து கொண்டே இருக்கும் ஸோ இதுதான் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் ஞானம் அடைந்தவனுக்கும் ஞானம் அடையாதவனுக்கும் உண்டான வித்தியாசம் சராசரி மனிதனாகவும் இந்த மாதிரி ஞானம் அடைந்தவர்களும் மனுஷன்தான் அவங்க ஒன்றும் ஆனதுலேன்னு புரியல ஆனால் இந்த புரிதலுக்கும் இந்த புரிதலுக்கு உள்ளான டிஃப்ரெண்ட்ஸால்தான் இப்படி தான் நிலை அப்படிங்கிற நமக்கு வாய்க்கு பெறுது ஒரு ஒரு தடவையும் எப்படி வேறு வேறு உருவங்கள் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது இதை பொறுத்து தான் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம் எந்த பாதையை சூஸ் பண்ண போகிறீங்க லாங் பாத் ஸோ அதுக்கு போகிறீங்களா எல்லாத்தையும் ஆண்ட அணுச்சி வரேன் அப்படின்னு போகிறீங்களா இல்லை ஷார்ட்கட்டில் எல்லாமே எனக்கு இது சரின்னு தெரிஞ்சிருச்சு இதை நான் வந்து வைராக்கியத்தோடு இதை நான் முயற்சி செஞ்சு என்னுடைய மனப்பாக்குவத்து அடைஞ்சுறேன் அப்படிங்கிறது போகிறீங்களான்னு ஸோ முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ யா இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு புரிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கும் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தி சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்களுக்கு நன்றி